அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி உலக பிரசித்தி பெற்ற கதைகள் வரிசையில் மிக முக்கியமான இடத்தை பிடித்த ஒரு கதை தான் ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவுகள் கதை இது சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகவும் பல கருத்துக்களை கொண்டதாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு பெண் ஆயிரத்தி ஒரு இரவுகள் தொடர்ந்து கதை சொல்லும் விதமா இது சொல்லப்பட்டிருக்கு இதை ஒரு தொடரா வார வாரம் ஒரு கதையாக நம்ம பார்க்க போறோம் இதற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு கதை இருக்கு அந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பாரசீக மன்னனான ஷாரியர் தினமும் ஒரு கன்னிப்பெண்ணை திருமணம் பண்ணி மறுநாள் பலிபீழத்தில் கொண்டு போய் பழி கொடுத்துருவார் இப்படி ஒரு அரக்க குணம் அவருக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவரது மனைவி அவரது மனைவி அவருக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தை தாங்க முடியாத அவர் எல்லா பெண்களுமே இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு பெண்ணையாக திருமணம் செய்து மறுநாள் பலிபீடத்தில் பலி கொடுத்துருவார் இப்படி ஒரு அரக்க குணத்தோடு இருக்கிற அரசருக்கு ஒரு நல்ல மனதுடைய அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சருக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அரச கட்டளையை மீற முடியாமல் தினமும் ஒரு பெண்ணை அரசருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அந்த அமைச்சர் இருந்தார் அப்படிப்பட்ட அந்த அமைச்சருக்கு இரண்டு மகள்கள் இருந்தாங்க மூத்தவளின் பெயர் ஷராஜாத் இளையவளின் பெயர் துன்யாஜாத் இந்த மூத்த மகள் புத்தி சாதுரிய மிக்கவளாகவும் திறமைசாலியாகவும் தூய்மையான உள்ளம் கொண்டவளாகவும் இருந்தா அப்படிப்பட்ட அந்த ஷராஜாத்துக்கு தன்னோட தந்தை செய்கிற இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல ஊர் மக்கள் எல்லாம் அவளுடைய தந்தையை தூற்றுவதை கேட்டு அவளுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால இனிமே இந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவளோட சொல்லி கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு இவ்வளவு காலமா அரசருக்காக பணி செய்கிறதுன்னு இருந்துட்டேன் இப்போ முடியாதுன்னு சொன்னா அது தவறாகிவிடும் அப்படிங்கிறாரு அந்த நேரத்தில் தான் ஷராஜத் சரி அப்படின்னா நான் நாளைக்கு அரசரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்டதும் அவருக்கு தூக்கி வரி பொழுது தன்னோட மகளை புத்தி சாதுரிய மிக்க அந்த மகளை பலி கொடுக்க அவர் தயாராகவே இல்லை ஆனால் அவளோ பிடிவாதம் பிடிக்கிறா நான் போகிறனால மற்ற பெண்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் போகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு பிடிவாதமாக நின்றுட்டு ஷராஜாத் கிட்ட ஒரு கதையை சொல்கிறாரு அந்த அமைச்சர் ஒரு பெரிய பணக்கார வியாபாரி அவருடைய தொழுவத்தில் நிறைய விலங்குகள் இருக்குது எருதும் கழுதையும் கூட இருக்குது அந்த வியாபாரிக்கு ஒரு அதிசய சக்தியும் இருந்துச்சு விலங்குகள் பேசுகிற எல்லாமே அவருக்கு புரியும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த எருதும் கழுதையும் பேசிக்கிறத அந்த வியாபாரி கேட்குறாரு எருது மனமுருகி கழுதைக்கிட்ட தன்னோட நிலையை இருக்கு என்னால் வயலில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கவே முடியல ஓய்வே எனக்கு கிடையாது ஆனால் நீயோ சொகுசாக இங்கே இருந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி ஓய்வெடுத்துட்டு இருக்க உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நொந்து போகிற அந்த எருதை பார்த்து கழுதை உதவி செய்ய நினைக்குது நீ நாளைக்கு வயலுக்கு போகும்போது போக மாட்டேன்னு முரண்டு பிடி அதற்கப்புறம் எந்த ஒரு தீவனத்தையும் சாப்பிடாத உனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி தொழுவத்தில் கட்டிடுவாங்க எப்படி என் யோசனை அப்படின்னு கேட்குது உடனே எருதும் அதற்கு சரின்னு சொல்லுது இதையெல்லாம் கேட்ட வியாபாரி அமைதியாக தன்னோட வீட்டுக்கு போகிறாரு மறுநாள் அந்த கழுதை சொன்னது மாதிரியே எருது வயலுக்கு வர முரண்டு பிடிக்குது எந்த ஒரு தீவனத்தையும் உகர்ந்து கூட பார்க்க மறுக்குது இதையெல்லாம் பார்த்த வியாபாரி சரி எருதை கொண்டு போய் தொழுவத்தில் கட்டிட்டு அந்த கழுதையை வயலுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த வேலையால் கழுதை எப்படி வயலில் வேலை பார்க்கும் அப்படின்னு யோசனையோட முதலாளியின் பேச்சை மறுக்க முடியாமல் கழுதையை கொண்டு போய் வயலில் வேலை பார்க்க வைக்கிறாரு ஆனா கழுதையால் வேலை பார்க்கவே முடியல அதனால சவுக்கால் விளாசி எடுக்கிறாரு மாலை நேரத்துல நொந்து போய் கழுதை தொழுவத்துக்கு வருது அங்க வந்து பார்த்தா எருது நன்றாக ஓய்வெடுத்து இருக்கு இதை பார்த்த கழுதை நம்ம செய்த உதவி நமக்கே வினையாயிருச்சே அப்படின்னு நினைச்சு அந்த எருது எருதுகிட்ட மெதுவா பேச்சு கொடுக்குது நீ இப்படியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தா உன்னை எந்த வேலைக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு இறைச்சி கடைக்கு அனுப்பிடுவாங்க அதற்கப்புறம் உன் பாடு திண்டாட்டம்தான் அதனால பேசாமல் நாளையிலேருந்து நீ வயலுக்கே போ அப்படின்னு நல்ல ஒரு நண்பனை போல அறிவுரை சொல்லுது இதையும் சிரித்தபடியே அந்த வியாபாரி காதலை கேட்டுட்டு அங்கிருந்து நகர்ந்து போறாரு இந்த இடத்துல கதையை நிறுத்தின அமைச்சர் ஷராஜாத் கிட்ட இந்த மாதிரிதான் இப்ப உன்னோட நிலைமையும் மற்ற பெண்களுக்காக நீ அரசரை திருமணம் பண்ணினா அங்க நீதான் தான் மிக கொடுமைக்கு ஆளாவ அப்படிங்கிறாரு ஆனா சராஜத் புத்தி கூர்மையான பெண் நிச்சயமாக என்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக அரசரின் மனதை என்னால் மாற்ற முடியும் மற்ற பெண்களை காக்க முடியும் அப்படின்னு சொல்றா அதை கேட்ட அமைச்சர் வேற வழி தெரியாம இந்த விஷயத்தை அரசர்கிட்ட சொல்ல கிளம்பி போறாரு அதற்கப்புறம் அரசருக்கும் ஷராஜத்துக்கும் திருமணம் நடக்குது அதற்கப்புறம் ஆயிரத்தி ஒரு இரவுகள் கதை அங்கே தான் தொடங்கவும் ஆரம்பிக்குது இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி